வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து மரண மாஸ் காட்டி எப்படியோ வந்து நியூசிலாந்தை வந்து வீழ்த்திட்டாங்க இன்னைக்கு நியூசிலாந்துக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்ச்ல நியூசிலாந்து தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க பேட்டிங் நல்லா தாங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க பன்னெண்டு கிட்டே ஃபர்ஸ்ட் விக்கெட் போனாலும் கூட அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் பண்ணி வில்லியம்சன்லாம் மனுஷன் வந்து ஐம்பத்தொம்பது ரன் வந்து அடிச்சிருந்தாரு இது இருபது ஓவர் முடிவில் நூத்தி அறுபத்தி மூணு ரன் ஏழு விக்கெட் இல்லாமல் நூத்தி மூணு ரன் வந்து எடுத்தாங்க பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் எங்களுக்கு சர்வ சர்வசாதாரணப்பா எங்களோட பாபர் அசாமு ரிஸ்வானு ரெண்டு பேர் சேர்ந்து இந்த மேட்சை ஈஸியாக முடிச்சு விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம நம்பிக்கையோட வந்து கிளம்புறாங்க ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வந்து வேற எப்பயுமே வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ரிஸ்வான் அடிப்பாரு இல்லைன்னா பாபர் அசாம் வந்து அடிப்பாரு ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் தான் சொல்லி வச்சுக்கிட்ட மாதிரி வந்து அடிப்பாங்க ஆனா இன்னைக்கு என்ன ஆயி போச்சுன்னு பாத்தீங்கன்னா பாபர் அசாம் வழக்கம் போல பதினஞ்சு ரன்ல வந்து அவுட் ஆயிட்டாரு ரிஸ்வான் நின்னு விளையாடுவார்னு பார்த்தா மனுஷன் முப்பத்தி நாலு ரன்ல வந்து அவுட் ஆயிட்டாரு ஐயோயோ போச்சே ரெண்டு பேருமே அவுட்டா இனி என்ன அவ்வளவுதான் வந்து மேட்ச் அப்படியே வந்து விட்டு கொடுத்துட வேண்டியது அப்படின்ற தான் வந்து நிலம வந்து இருந்துச்சு ஆனா அழுத்து வந்து பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து மரண மாஸ் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஹைதர் அலியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஷான் மசூதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து மசூத் நவாஸா இருக்கட்டும் எல்லாருமே சாரி முகமது நவாஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து சூப்பரா வந்து விளாட ஆரம்பிச்சிட்டாங்க நவாஸ் தான் வந்து முப்பத்தெட்டு ரன் வந்து எடுத்தாரு எப்பா முப்பத்தெட்டு ரன் எடுக்காது பெரிய விஷயமா பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே யார் ஹையஸ்ட் கோர் அடிப்பாங்கன்னா ஒன்னு பாபர் அசாம் இல்லைன்னா ரிஸ்வான் மேக்ஸிமம் ரிஸ்வான் தான் வந்து அடிப்பாரு அப்போ இருக்கும்போது ரிஸ்வானே வந்து பீட் பண்ணி இந்த நவாஸ் வந்து முப்பத்தெட்டு ரன் வந்து அடிச்சிருக்காரு ஹைதர் அலி முப்பத்தோரு ரன் வந்து அடிச்சிருக்காரு எல்லாருமே வந்து நல்லா வந்து விளாண்டுருக்காங்க ஸோ எப்படியோ வந்து இந்த மாதிரி வந்து விளாண்டு இந்தியாவில் கடைசியில் இப்போ மூணு பால் மிச்சம் இருக்கும்போது போது நூற்றி அறுபத்தெட்டு ரன்னை வந்து எடுத்து ஈஸியாக மேட்சை வந்து முடிச்சு விட்டாங்க நியூசிலாந்துக்கு போய் சொந்த மண்ணிலே நியூசிலாந்தை வந்து வீழ்த்தி வந்திருக்காங்க இந்த ட்ரை சீரிஸ் வந்து பாகிஸ்தான் நியூசிலாந்து பங்களாதேஷ் மூணு டீம்ஸ்க்கு வந்து நடந்துச்சு பங்களாதேஷ் வந்து ஃபைனலுக்குள்ளே வந்து போக முடியல பாகிஸ்தானும் நியூசிலாந்தான் வந்து போயிருக்காங்க அப்போ போய் நியூசிலாந்தை சொந்த மண்ணிலே வந்து வீழ்த்தி வந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயமா வந்து பார்க்கப்படுது ஏன்னா பாகிஸ்தானுக்கு இந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துட்டு வந்துச்சு டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க ரெண்டு பேரில் வந்து ரெண்டு பேருமே வந்து அவுட் ஆகிட்டா ஒரு மிக பெரிய பிரச்சனை வந்து சந்திச்சு வந்தாங்க சோ அந்த மாதிரி இருக்கும் போது இப்ப மிடில் ஆர்டரும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டு வராங்களோ அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது இதனால தான் வந்து பாகிஸ்தான் இங்கிலாந்து கூட கூட வந்து சீரிஸ் வின் பண்ண முடியாம வந்து போச்சு பாகிஸ்தான் ஸ்டார்டிங் நல்லா விளாண்டா கூட கடைசி இம்பார்டன்ட் மேட்ச்ல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இங்கிலாந்து வந்து சூப்பரா வந்து பேட்டிங் பண்ணாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்டா பாபர் அசாம் ரிஸ்வான் ரெண்டு பேருமே வந்து அவுட் ஆயிட்டாங்க எட்டு எட்டு ரன்ல வந்து அவுட் ஆயிட்டாங்க அதனால அடுத்து வந்து பிளேயர்ஸ்னால வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடவே வந்து முடியல அதனால இங்கிலாந்து வந்து ஈஸியா சீரிஸ் வின் பண்ற மாதிரி வந்து வின் பண்ணிட்டு வந்து போயிட்டாங்க சோ இத சுதாரிச்சிட்ட பாகிஸ்தான் பர்சன் வந்து நம்மளுக்கு மிடில் ஆர்டர் ரொம்ப மோசமா இருக்கு இதை எப்படியாவது வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக சீரிஸை வந்து வின் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கு அவங்களுக்கும் நிறைய ரெக்டிஃபை வந்து பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு ஒரு பிரச்சனை பவுலிங் பிரச்சனை டெத் ஓவராக நம்ம வாட்டுக்கு வந்து வாரி வந்து வழங்கி கொடுத்துட்டு இருக்கோம் ரன் இதை வந்து சரி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கம் வந்து பேசிட்டு வரோம் நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் தான் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து நடக்க போகுது நம்ம இந்தியா வந்து அக்டோபர் இருபத்தி மூணாம் தேதி வந்து மேட்ச் நடக்க போகுது இதுல எப்படியாவது வந்து இந்தியா பாகிஸ்தானை வந்து வீழ்த்தணும் ஏன்னா போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல நம்ம தோத்தது கூட பரவாயில்ல ரொம்ப கேவலமா தோக்குற மாதிரி போயிட்டோம் அதனால இந்த தடவை எப்படியா வந்து பாகிஸ்தானை பழுதி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து வெறியோட வந்து காத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் வந்திருக்காங்க நம்ம இந்தியாவும் வந்து அதுக்கு ஈக்குவலா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்